வெல்கம் டு இளந்தலை டிவி. நம்ம இன்னைக்கு வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கேன், ஒரு வெங்காய நைஸை கட் பண்ணி வச்சிருக்கேன், மூணு பச்சை மிளகாய், கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி, பெருசீரகம், உப்பு, பூண்டு. வாழைப்பூவை நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப மிக்சியில இந்த கடலை பருப்பை போட்டு அரைச்சி எடுத்து போறோம். இந்த கடலை பருப்பு, பெருசீரகம், உப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் போட்டு அரைக்க போறோம். ரொம்ப நைஸா இல்லாம எப்பவும் வடைக்கு அரைக்கிற பதத்துல அரைச்சா போதும். இப்ப எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்ப வடை தட்டி போட்டு எடுத்துடலாம். சின்ன சின்னதா உருண்டை புடிச்சிட்டு பாருங்க, இந்த சைஸ் எடுத்தா போதும். வானல்ல எண்ணெய் வச்சிருக்கேன், எண்ணெய் சுட்டுட்டு இருக்கு. இப்ப இந்த வடையை தட்டி போட்டு எடுக்க போறோம். வானல போட்டிருக்கோம், எண்ணெயில நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. விவசாய பொருள் திருப்பி விட்டு எடுத்துடலாம். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிருக்கேன், அதனாலதான் லைட்டா பொங்குது. நல்லா வெந்து திருப்பினீங்கன்னா தான் நல்லா வரும், இல்லைனா உடஞ்சிரும். திருப்பி படைச்சு எடுத்து சர்வ் பண்ணிடலாம். வாழைப்பூ வடை ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை ஒரு தட்டி தட்டுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.